ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான சாம்பார், ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து அதுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், ராகி இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, குக்கர் வச்சுட்டேன் நான், பருப்பு போட போகிறேன். இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் நான், இந்த பருப்பை கழுவி வச்சுருக்கேன் நான், ஆட் பண்ணிக்கிறேன். இது காயெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், பருப்பு போட்டுட்டேன். இனிமேல் ஒட்டுக்கா விசில் விடுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பெருசு பெருசாக கூட போடலாம். விசில் விடுறதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நாலு பல்லு பூண்டும் போட்டுறேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்படி உடச்சி போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு இந்த சாம்பாருக்கு. ரெண்டு டம்ளர் தண்ணி, பாருங்க, இதில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட ராகி இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நான் மூடி வச்சு விசில் விட்டுறேன். ஒரு மூணு விசில் விட்டுருங்க, பருப்பு நல்லா வெந்துடும், எல்லாமே மசிஞ்சிரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டதெல்லாம் அதுக்கப்புறமா இதை வந்து தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி தாளித்து கொட்டிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், குக்கர் விசில் விட்டேன், விசில் விட்டு விசில் அடங்கிருச்சு, ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக இந்த பருப்பை மத்தில் இப்படி கடைஞ்சிக்கலாம், கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டுறலாம். பாருங்க, பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன் சாம்பாரை. எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம், சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் விழுந்துருச்சு பாருங்க. கருவேப்பில, கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடலாம். நான் அதில் காரம் நிறையா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறனால நான் வந்து வரமிளகாய் போடல. நீங்கள் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரில் நான் தாளித்து கொட்டிடுறேன்.